ஸ்ரீ மாதவான்வய சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பாத்தமாந்தமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்யம் ஸ்ரேஷ்டீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஷரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் ஜீவாச யோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ருத்யந்த ராமானுஜயதி நிருபதே பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாச ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹ ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் சென்ற 58வது ஸ்லோகத்திலே ஆதிசேஷன் என்ன கருத்மான் என்ன எம்பெருமானுடைய பாத பீடம் என்ன எல்லாமே ஹே பாதுகையே உன்னையே தாங்குகிறது அதனால உனக்கு எம்பெருமான் திருவடியோட சம்பந்தம் இருக்கே அது சாலோக்கிய சாமீபியத்தை காட்டிலும் வசந்ததான சாரூபியம்னு சொல்றாளே அந்த சாரூபியத்துக்கு இணையானதுன்னு சொன்னார் அதற்கு மேலே இந்த 59வது பாசுர ஸ்லோகத்துல பரஸ்ய பும்ஸஹா பரமம் பதம் தத் விபர்ஷி நித்யம் மணி பாதுகே த்வம் அந்யாத்ருஷாம் வ்யோம சதாம் பதானி த்வய்யாயதம் தே யதிதம் ந சித்ரம் யதிதம் ந சித்ரம் அதி அற்புதமான ஸ்லோகம் மணி பாதுகே ஹே கல்லிடைத்த பாதுகையே த்வம் நீயானவள் பரஸ்ய பும்சா பரமபுருஷனான எம்பெருமானுடைய தத்து பிரசித்தமான பரம் மிக உயர்ந்ததான பதம் திருவடியை அல்லது பிருத்வை பட்டத்தை நித்தியம் எப்பொழுதும் விபர்ஷி தரித்து கொண்டிருக்கிறாய் அந்யாதிருஷாம் வேறுபட்டதான யோமசதாம் அந்த தேவதைகளினுடைய பதானி பட்டங்களெல்லாம் தொய் ஆய தந்தே உனக்கு மிகவும் அதீனமாக இருக்கின்றன இது என்பதில் யாதொன்று உண்டோ இதம் அதானது
சித்திரம், அது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. அதாவது ஹே பாதுகையே, எம்பெருமானுடைய பதமே உன் அதீனமாயிருக்க மற்ற தேவதைகளுடைய அந்த பிரதான பட்டம் இருக்கே அது உனக்கு அதீனமாயிருக்குங்கிறத சொல்லவும் வேணுமோ? இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையான்ற பதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு திருவடின்னு ஒரு அர்த்தம், பட்டம்னு இன்னொரு அர்த்தம். இப்படி அதை ஸ்லேடையா வச்சுட்டு அத்தி அற்புதமா சொல்ற. பரமபுருஷனான பரவாசுதேவன் இவன் இப்பொழுது அர்ச்சாவதார ரூபியாக ஸ்ரீ ரங்கநாதனாக ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கிறான். கோவில் என்றும் 108 ஸ்ரீ வைஷ்ணவ தலங்களிலே முதன்மையாக பிராதான்யமாக போற்றப்படுகின்றதான ஒரு உயர்ந்த திவ்ய தேசம். எழுந்திருக்கிற அந்த பள்ளி கொண்ட ரங்கநாதனும் ரொம்ப சுத்தமான தெய்வம். அவனது திருவடியும் மிக மிக உயர்ந்தது. அது பரமம் பதம். இங்கே பரம் மா எஸ்மாத்துன்னு விக்கிரகம் பண்ணிட்டா அது பரமம்னு ஆகும். இந்த திருவடியை மிஞ்சக்கூடிய வசதி லோகத்தில் உள்ள வேற எந்த வஸ்துக்களுக்கும் கிடையாது. அதனாலே பரமம் பதம், மிக உயர்ந்த ஸ்தானம். இப்போ மிக உயர்ந்த திருவடி அதற்காக தத்துன்னு போட்டார். அந்த மிக பிரசித்தமான இந்த திருவடின்னு அங்கே சூச்சனம் பண்றார். அப்படி என்ன பெரிய புகழ் வந்துவிட்டோ இந்த திருவடிக்கு? அப்போ அந்த திருவடியினுடைய புகழெல்லாம் பாதுகையும் சேர்ந்தது தானே? ஏன்னா திருவடி விட்டு பிரியாத பாதுகாக்க, அதனாலே அதுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னார். அதிகார சங்கிரகத்துல ஒரு அத்தி அற்புதமான பாசுரம், ஒரு சகடமுடைய ஒரு காலொற்றுணர்ந்தன உடன்மடிய ஒரு போகித்தவழ்ந்தன உரிதடவும் அளவில் உரலூடுற்று நின்றன குரு நெறியோர் தருமன் விடு தூது குகந்தன மர நெறியர் முறிய விருதானத்து வந்தன மலர் மகள் கைவருட மலர் போதேச்சி வந்தன மறுபிறவியரு முனிவர் மாலுக்கிசைந்தன மனுமுறையில் வருவதோர் விமானத்துறைந்தன அறமுடைய விசயனமர் பேரில் திகழ்ந்தன அடலுரக படமடியடிக்கடிந்தன அருசமயறிவரியதானத்து அமர்ந்தன அணிகை அணிகுருகை நகர் முனிவர் நாவுக்கமைந்தன வெறியுடைய துளவ மலர் வீறு கணிந்தன விழுகரியோர் குமரனமேவி சிறந்தன விரலசுரர் படையடைய வீயத்துறந்தன விடலறிய பெரிய பெருமாள் மென்பதங்களே. அத்தி அற்புதமான பாசுரம். 16 தனித்தனி விஷயங்களே இந்த பாசுரத்துல சுவாமி தேசிங்கிற சித்திரேசாரத்துல சாதிக்கிறார். அதனுடைய சுருக்கமான அர்த்தத்தை பார்ப்போம். அதாவது சகடாசுரனை தன்னுடைய இடக்காலாலே அப்படியே உதச்சு விளந்து போகுதான் சகடாசுரனை. அதை முதல் உத்தாந்தமா சொல்றார். அவ அம்மா உரலை கட்டி அடிச்சாலே யசோத. அப்போ அந்த உரலை இழுத்துன்னு போகும்போது ரெண்டு மருத மரம், அது நலபூபன் மணிக்கிரீவன் அந்த ரெண்டு பேருக்கு சாப்பிட மோச்சனத்தை செஞ்சுட்டு அவ அந்த உள்ள இருந்த சுராட கொண்டு போட்டு
அந்த உரலை போட்டு அது மேலே ஏறி திருடும்போது அந்த உரலுக்கு சோபையா அந்த காலும் அழகா இருந்துதான். மகா தர்மிஷ்டனான தர்மபுத்திரனுக்காக அந்த திருவடி தூது போச்சான் எம்பெருமான் திருவடி. இந்த துஷ்டர்களை எல்லாம் அழிச்சிடணுன்றதுக்காக பிருந்தாவனத்திலே சஞ்சாரம் பண்ணித்தான் மலர்மகள் என்று அழைக்கப்படுபவளான விராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி. அவளோ தாமர புஷ்பத்தில் நித்திய வாசம். அந்த புஷ்பத்து மேலே எப்பொழுதும் அமர்ந்திருப்பவள். அப்போ எவ்வளவு மிருதுவாக இருக்கணும். எல்லாருக்குமே இந்த உள்ளங்கைங்கிறது ரொம்ப மிருதுவாக இருக்கும் மற்ற பாகங்களை விட. அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாமர பூமியில நித்தியவாசியா இருக்கும். அவ பெருமாளை அடிக்கல விடிக்கல, அப்படியே மெதுவா வருளி விடுறா. அந்த வருடல் தாங்காத எம்பெருமான் திருவடி செவந்து கன்னி போச்சு அப்படின்னு சொன்னா அப்போ எம்பெருமானுடைய திருவடியினுடைய மிருது தன்மை எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கும்னு பார்த்துருந்தோம். அதுதான் மலர் மகள் கை வருட மலர் போதிச்சி வந்தன. யாருடைய பாசுரங்கள் ஸ்லோகங்கள் அனுசந்தித்தால் நாம் மறுபிறவி இல்லாமல் போவோமோ அப்படிப்பட்ட அந்த மறுபிறவி அறுக்கும் பக்திக்கு வசமாக அந்த எம்பெருமான் திருவடிகள் நின்றன விளங்கின. மனுவம்சத்தரசர்கள் அந்த விமானத்திலே அதாவது ரங்க விமானத்திலே எல்லாம் உறிஞ்சி இருக்கிறார்கள். அது என் திருவடியிலே இருக்கு. அந்த தர்ம வழியிலே நடக்கின்றவளான பஞ்ச பாண்டவர்கள் ஒருவரான அர்ஜுனன் தேரிலே அமர்ந்து நீ தேரோட்டியாக இருந்தாய் அப்படின்றார். அப்புறம் விஷம் பொருந்திய அந்த காளியனுடைய தலையிலே நீ உன்னுடைய திருவடிகளால் தானே நர்த்தனமாடினாய். சாங்கியாதி ஷண்மதங்களும் அது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கிட்ட நிற்க முடியாம சுக்கு சுக்கா ஓடினத அது மட்டும் இல்லை, அந்த மதங்கள் எல்லாம் பரமபதம்னா என்னன்னு கூட தெரிஞ்சிக்காத மதங்கள். அப்படிப்பட்ட மிக பெருமை வாய்ந்த அந்த பரமபதத்திலே உன்னுடைய திருவடியானது நிலை நிற்கிறது. அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய நாக்கிலே திருநாவினாலே இருந்து அந்த பாதிகள் திருவடி இருந்து அதனாலே நம்மாழ்வார் திருவாய் மொழி ஆயத்த பாடினார். அதனாலே பாடல் பாடுவதற்கு மிக பொருத்தமாக இருந்தன. இப்போ எம்பெருமான் ரொம்ப வாசனை மிக்கதான துளசி மாலைகளை தரிக்கின்ற பெருமாளுக்கு அவன் திருவடிக்கு ஏற்றதான பாதிகைகள் உத்தர கர்ப்பத்தில் கறிக்கட்டையாக விழுந்த அந்த பரீட்சித்தை உயிர்ப்பிச்சு கொடுத்தது. இது அது மட்டுமல்ல, எம்பெருமான் ஒரு சத்தியசந்தன் என்றும் ஏலா பொய்கள் உரைப்பாத இங்கே போத கண்டீரேன்னு பூர்வாவதாரத்துல எம்பெருமானுக்கு பத்தினியாகவே இருந்த பூமி பிராட்டி அபராவதாரத்துல ஆண்டாளாக வந்த போது சொல்லலையோ. அதனால தோட்டத்துக்கெல்லாம் போய் சொல்லுவான், நம்ப முடியாத போய் சொல்லுவாங்கன்னா அப்படி போனவங்க இங்க பார்க்கலான்னு கேட்டாலே. அப்படிப்பட்டவன் அங்கே பிரதிஜை பண்றான், நான் விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்லவில்லை என்பது உண்மையானால் நான்
எந்த பெண்ணையும் என் மனதால் கூட நினைக்காத நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இந்த கறிக்கட்டை குழந்தையாகட்டும்னு அதை தன் கால்னால ஸ்பர்சிக்கிறான். அது அந்த எம்பெருமானுடைய பிரம்மச்சரியத்தையும் அவனுடைய பொய் சொல்லாமையும் பரீட்சிக்க வந்து அதிலேந்து அந்த பரீட்சையிலே பிறந்ததனாலே அவனுக்கு பரீட்சித்தின்னு பேரே வச்சான். இப்படி இந்த உத்தர கர்ப்பத்துல கறிக்கட்டையா விழுந்த பரீட்சத்துக்கு உயிர் கொடுத்தது அந்த எம்பெருமானுடைய திருவடி. அதுல சேர்ந்திருக்கிறதான பாதுகைகள் பாணாசுரன் என்ற ஆயிரம் தோளுடன் மிக பராக்கிரமம் பொருந்தியதான வீரனை அந்த சிவனே அவனுக்கு துணையாக வந்து எதிர்த்தும் கூட அவனுடைய பரிவாரங்கள் சுப்பிரமணியன் என்ன கணேசன் என்ன எல்லாரும் வரா விஷ ஜுரம் அக்னி எல்லாம் எல்லாரையும் பண்ணி அவனுடைய 992 தோளை வெட்டி எல்லாருக்கும் மால ரெண்டு தோல் மாறி வச்சு அவனை விட்டாரு. அப்படிப்பட்ட பராக்கிரமுடைய எம்பெருமானுடைய திருவடிகள் அதிலே இருக்கும் பாதுகைகள். இந்த இப்படி ரங்கநாதனுடைய மென்மையான திருவடியை பற்றி சொன்னார். இதில் ஒரு 16 அதி அற்புதமான விஷயங்களை இந்த ஒரே பாசுரத்தில் தெரிவிச்சிருக்கார் நம் சுவாமி தேசிகன். ஏ பாதுகையே, நீதானே எப்போதும் அந்த திருவடிய அப்படியே விடாம தாங்கிட்டு நிற்கிற, அப்போ அவ்வளவு பெருமை வாய்ந்த திருவடியே நீ காப்பாத்துறேன்னா உன்னுடைய பெருமை எத்தகையதாக இருக்க வேணும்? பெரிய பெருமாள் திருவடியே உனக்கு அதீனம்னா அப்படிப்பட்ட உன் கையிலே அஷ்டவசுக்கள் என்ன, ஏகாத ருத்ரர்கள் என்ன, துவாதச ஆதித்யர்கள் என்ன, இவர்கள் ஸ்தானம்லாம் எம்மாத்திரம் அவெல்லாம் கைகட்டி வாய் மூடி உன்னுடைய உத்தரவுக்கு காத்திருக்க வேண்டாமோ? அதெல்லாம் நீட்ட வழக்காக இருக்கே, இதுல எந்தவித ஆச்சரியமும் இல்லைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலக்கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணதாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.